நடிகர் விஷாலின் சொத்து விவரங்களை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. தங்களுக்கு வழங்க வேண்டிய 21 கோடி ரூபாய் கடனை செலுத்தாமல் வீரமே வாகை சூடும் படத்தை வெளியிட தடை கோரி லைகா நிறுவனம் தொடர்ந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. இதற்காக நடிகர் விஷால் உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார். லைகா நிறுவனம் மேல்முறையீடு சென்றதால் தான் பணத்தை செலுத்தவில்லை என்றும், ஒரே நாளில் 18 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டதாகவும், 6 மாதங்களானாலும் செலுத்த முடியாது என்றும் விஷால் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து தொடர்ந்து படங்களில் நடிக்கும் விஷால் தவறான தகவல்களை தெரிவிக்கிறார் என்று லைகா நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதி, திரைப்பட வாழ்க்கை முடிந்துவிட்டது என சொல்ல வருகிறீர்களா என்று விஷாலிடம் கேள்வி எழுப்பினார். இதையடுத்து விஷாலின் சொத்து விவரங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை செப்டம்பர் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார்.